हेलो फ्रेंड्स वेलकम टू आवर चैनल क्रिएटिव एक्सपेरिमेंट इनके वीडियो अब पाती गैस कन एपी पड़े अभी इनके वीडियो पाक पड़ो गैस कन्सा नीचा रोम सिंपला और मिनी गैस कन पड़पर अंड नम पटाश पड़े स्ने विलन अटेक पड़ा बार नईट क्लब और गन मारे रेडी पड़ी सुबह अब गैस कन्मारी सिमिलर कॉन्सेप्ट वे नम इनके मिनी गैस कन पड़पर वाँ एपी पड़े अभी इनके वीडियो वीडियो ओके नम्बर मिनी गैस कट पड़ा नमक अभी पाती वाटर बाटिल और एम्टी वाटर बाटिल एड़े अंड अड़ता पाती मुकाल इंच कप्लिंग कप्लिंग एड़े अंड अड़ता पाती मुकाल इंच पीवीसी पाइप रेडी एड़े अंड वो फैनल नम्बर गैस लाइटर अंड फर्स्ट नाम पड़ना अब पाती वाटर बाटिल मुकाल इंच कप्लिंग फिट पड़नों फिट पड़क मुझे पी पड़नों अब पाती वाटर बाटिल एड्जा अंत मूड़ मुझे ग्रिप पाँच ग्रिप कट पड़ी एड़कों ग्रिप कट पड़ी एड़ता नम्बर कप्लिंग फर्स्ट नाम ग्रिप कट पड़ी एड़को अदक नईफ वे नईफ वे कट पड़े एल ओके वाटर बाटिल थ्रेड ना कट पड़ी तेजी पाक क्लीन इतना नम्बर कप्लिंग फिक्स पड़ी कप्लिंग इपड़े फिक्स पड़ा अगर पड़ा क्विक पेस्ट वे अप्ले पड़े अदर अब स्ट्रांगा कप्लिंग नगरों ना क्विक पेस्ट बाटिलो वाइप अप्ले पड़ी करें क्विक पेस्ट अप्ले पड़ियाँ इतना कप्लिंग फिक्स पड़ी करें இந்த கப்ளிங் ஸ்ட்ரைட்டா இருக்கணும் கொஞ்சம் சாய்ச்சி இருந்தா கூட இந்த பைப்பை ஃபிட் பண்ணும்போது வந்து கொஞ்சம் சாய்வுல இருக்கும் அதனால கப்ளிங்கை ஸ்ட்ரைட்டா வச்சு ஒட்டிக்கிறேன் ஓகே வாட்டர் பாட்டில்ல இந்த கப்ளிங் நல்லாவே ஃபிக்ஸ் ஆயிடுச்சு அடுத்து வந்து நம்ம இந்த கேஸ் லைட்டரை இந்த பாட்டிலுக்குள்ள அட்டாச் பண்ணலாம் அட்டாச் பண்ணதுக்கு நான் என்ன பண்ண போறேன் அப்படினு பாத்தீங்கன்னா வந்து இந்த நைஃப் வச்சிட்டு பாட்டிலோட பேக் சைடுல சின்னதா ஹோல்ஸ் போட போறேன் எவ்வளவு பெருசா ஹோல்ஸ் அப்படினா வந்து இந்த லைட்டரோட இந்த பைப் வந்து உள்ள கரெக்ட்டா ஃபிட் ஆற அளவுக்கு போட போறேன் அண்ட் பெருசாவும் போட போறது இல்ல அண்ட் பெருசா போட்டோம் அப்படினா வந்து எம்சில் வச்சு ஓட்டணும் எம்சில் வச்சு ஓட்டினா வந்து இந்த கேஸ் லைட்டரை திரும்ப எடுத்து யூஸ் பண்ண முடியாது வேற எதுக்கு அப்படிங்கற காரணத்துக்காக வந்து நான் வந்து சின்னதா ஹோல்ஸ் போட்டுறேன் சின்னதா ஹோல்ஸ் போட்டு டைட்டா போற மாதிரி பைப்ல வச்சிட்டு ஃபிட் பண்ணிக்கிறேன் நான் இப்போ வந்து ஹோல்ஸ் போட்டுறேன் ஹோல்ஸ் போட்டாச்சு இப்ப லைட்டர் வச்சு உள்ள அமைக்கி பார்க்கலாம் இன்னும் கொஞ்சம் ஹோல்ஸோட சைஸ் பெருசாக்கணும் பெருசாக்கினா கரெக்ட்டா ஃபிட் ஆகும் நைஃப் வச்சு கொஞ்சம் பெருசு பண்ணிக்கலாம் இப்ப சரியா இருக்கும் அப்படி நினைக்கிறேன் ஓகே ஃபிட் ஆயிச்சு ஓகே நம்மளோட கன்னில நம்ம கேஸ் லைட்டர் கரெக்ட்டா ஃபிட் ஆயிடுச்சு ஹோல்ஸ் ரொம்ப டைட்டா இருக்குது சோ அதனால வந்து உள்ள இன்ஜெக்ட் பண்ற கேஸ் வந்து வேற எதுவும் வழி இல்லாம இந்த வழியில மட்டும் ரிலீஸ் ஆகுற மாதிரி இருக்கும் கரெக்ட்டாவே ஓகே அவ்வளவுதான் நம்மளோட கேஸ் கன் ஆல்மோஸ்ட் ரெடி ஆயிடுச்சு அடுத்து வந்து இந்த பிவிசி முக்கால் இன்ச் பிவிசி பைப்ப கனெக்ட் பண்ணனும் அப்படினா வந்து நம்மளோட கேஸ் கன் ஃபுல்லாவே ரெடி ஆயிடும் கனெக்ட் பண்ணியாச்சு நம்மளோட கேஸ் கன்னும் ரெடி ஆயிடுச்சு அடுத்து வந்து இந்த பாட்டில் மேல உள்ள பேப்பரை தனியா பிரிச்சு எடுத்துக்கலாம் இது இல்ல வேண்டியது இல்ல நமக்கு பாக்குறது விஷுவல் கொஞ்சம் நல்லா இருக்காது சோ அதனால இந்த பேப்பரை கட் பண்ணி எடுத்துக்கிறேன் அண்ட் இப்போ வந்து லைட்டர் எங்க இருக்கு அப்படிங்கறது தெரியும் கேஸ் கன் எப்படி இருக்கு அப்படிங்கறது பாருங்க அவுட்லுக்கு ஓகே அவ்வளவுதான் நம்மளோட கேஸ் கன் இப்போ ஃபுல்லாவே ரெடி ஆயிடுச்சு அடுத்து நாம இத டெஸ்ட் பண்ணி பார்க்க வேண்டியதா வாங்க டெஸ்ட் பண்ணி பார்க்கலாம் ओके नम गैस कैन टेस्ट पड़ी पाक ओपन आने प्लेस वह मोद शटे वे मारे बाटिल काटना शटे वे मारे बाटिल काटाना अभी संदेहर ये ना बाटिले चेंज पड़े कारण अब पाती मोद शटे यूस पड़ा बाटिल चिना हॉल्स कवनिका एम रेडी पड़े रेडी पड़े ना फायर पड़ी टेस्ट पड़ोबाँव अंदर हॉल्स गैस अंतर एफिशियंसा अवपुट कहना बाटिल चेंज पड़े अंड इतना गैस लेटर इंसर्ट पड़े फायर पड़ी पाक आक्चुअल अभी वर्क पड़े अब पाती गैस लेटर प्रेस पड़ोबाद पाती हॉल्स चिना गैस लीक आई இருக்கும் லீக் ஆயிட்டே இருக்கும்போது வந்து ஃபுல்லா பிரஸ் பண்ணோம் அப்படினா வந்து உள்ள வந்து ஒரு ஸ்பார்க் கிரியேட் ஆகும் ஸ்பார்க் கிரியேட் ஆகும்போது உள்ள உள்ள கேஸ் எல்லாம் ஃபுல் ரே டைம்ல பான் ஆகும் வந்து இந்த த்ரஸ்ட் எல்லாம் வெல்ல போகும் அதனால டம்முன் சத்தம் கேட்கும் சோ இத டெஸ்ட் பண்ணி பார்க்கலாம் வாங்க அண்ட் வந்து கேஸ் நான் உள்ள மெதுமெதுவா இன்ஜெக்ட் பண்ணிட்டே இருக்கறேன் கே இன்ஜெக்ட் பண்ணியாச்சு இப்போ வந்து நான் ஃபயர் பண்றேன் பாத்தீங்களா டம்மான சத்தம் கிடைச்சு அவ்வளவுதாங்க அண்ட் இதே சேம் கான்செப்ட் தான் வந்து பட்டாஸ் படத்துலயுமே பண்ணிருந்தாங்க அடுத்து வந்து இதுல புல்லட் இன்செர்ட் பண்ணிட்டு இது ஃபயர் பண்ணி பார்க்கலாம் வாங்க ओके நம்மளோட கேஸ் கன்னோட புல்லட்டுகா நான் என்ன பண்ணிருக்கேன் அப்படினு பாத்தீங்கன்னா வந்து சாட் பேப்பர ரவுண்டா அத கோன் போல சுருட்டிட்டு அதுல ஒரு ஆணி வச்சிட்டு glue வச்சு ஒட்டி இருக்கேன் அண்ட் இது எப்படி மேக் பண்றது அப்படிங்கறது இதுக்கு வீடியோ வந்து இந்த வீடியோல அட்டாச் பண்ணல காரணம் அப்படினா வந்து இது ஆல்ரெடி நம்ம ஏர் ப்ளோவர் கன் எப்படி மேக் பண்றது அப்படிங்கற வீடியோ போட்டதுமா அந்த வீடியோல வந்து டீடைலா போட்டுறோம் எப்படி இந்த புல்லட் ரெடி பண்றது அப்படிங்கறத இப்போ வந்து இந்த புல்லட்ட இந்த பீஸ் பைப்புல இன்செர்ட் பண்ணிட்டு அந்த கேஸை ஃபில் பண்ணிட்டு ஃபயர் பண்ணி பார்க்கலாம் பீஸ் பைப்புல இந்த புல்லட்டை இப்படி இன்செர்ட் பண்ணிக்கிறேன் கே புல்லட் இன்செர்ட் பண்ணியாச்சு அண்ட் இந்த பைப் வந்து இந்த கப்ளிங்கோட ஜாயின் பண்ணிக்கிறேன் ஜாயின் பண்ணியாச்சு அடுத்து வந்து நம்ம இந்த கேஸ் லைட்டரை நம்ம கன்னுக்குள்ள வச்சுக்கலாம் இப்போ வந்து கேஸ் இதில் இன்ஜெக்ட் பண்ணுறேன் இன்ஜெக்ட் பண்ணிட்டு ஃபயர் பண்ணி பார்க்குறேன் வாங்க
ஓகே கேஸ் லைட் லைட்டா பிரஸ் பண்ணிட்டே இருக்கேன் கேஸ் வந்து நம்மளோட கன்ல ஃபில் ஆயிட்டே இருக்குது நல்லா ஃபில் ஆயிடுச்சு அப்படி நினைக்கிறேன் இப்போ வந்து ஃபயர் பண்றேன் ஃபயர் நல்லா நல்லா போனிச்சு பாட்டில் நல்லா சுடுது அந்த பாருங்க நம்ம புல்லட் நான் கரெக்ட்டா தென்னை மரத்துல இந்த இடத்துல குத்தி இருக்கு பாருங்க அண்ட் நல்லாவே அழுத்தமாக போயிடுச்சு உள்ள ஐயோ ரொம்ப அழுத்தமாக போயிடுச்சு அண்ட் பாருங்கள் இவ்வளவு தென்னமத்தூரில் போயிடுச்சு இத்தினோண்டு கேஸ் லைட்டர் வச்சுக்கிட்டு ஒன்று இதை நம்ம மறுபடியும் கேஸை ஃபில் பண்ணிட்டு வாங்க ட்ரை பண்ணி பார்க்கலாம் ஓகே செகண்ட் டைம் கேஸ் கேனில் புல்லெட்டை லோட் பண்ணியாச்சு எடுத்ததாக கேஸை லோட் பண்ணிட்டு ஃபயர் பண்ணி பார்க்க வேண்டியதான் வாங்க அண்ட் கேஸை லோட் பண்ணுறேன் அண்ட் மெது மெதுவாக கேஸ் லோட் ஆகிட்டே இருக்குது அந்த பட்டனை ப்ரெஸ் பண்ண ப்ரெஸ் கேஸ் உள்ள லோட் ஆகிட்டே இருக்கும் அண்ட் விஷுவல்லாம் தெரியாது பட்டு கேஸ் லோட் ஆகிடுச்சு இப்போ ஃபயர்லாம் ஃபயர் பண்ணி பார்க்கலாம் ஃபயர் பா செம்ம சவுண்டு கேஸ் ரொம்பவே ஃபில் பண்ணிட்டு நினைக்கிறேன் அண்ட் நீங்கள் பாருங்கள் இந்த தென்னை மரத்து உள்ளே போயிடுச்சு ஓ மை காட் இங்கே தென்னை மரம் ரொம்ப திட்ட போகுது உள்ளே போயிடுச்சுங்க அம்மா அப்போ வரவே இல்லைங்க அவ்வளோ உள்ளே போயிடுச்சு மை காட் இது தென்னை மரத்தை ரொம்ப டேமேஜ் பண்ணிட்டு நினைக்கிறாங்க பாருங்கள் புல்லெட்டை பாருங்கள் எவ்வளோ உள்ளே போயிடுச்சு அப்படின்ட்டு எடுக்கவே முடியலை கேஸ் கண்ணோட பவரை பாருங்கள் மை காட் இந்த இடத்துல ஒரு டிஸ்க்ளைமர் உங்களுக்கு சொல்கிறேன் இது தயவு செஞ்சு நீங்கள் என்டர்டெயின்மெண்ட் பர்பஸ்க்காக மட்டும் பாருங்கள் வேறு எது உயிரினத்து மேலேயோ இல்லை அது மனுஷனுக்கு துன்புறுத்துறதுக்காக பயன்படுத்துகிறாங்க ரொம்ப டேமேஜ் கொடுக்கும் அப்படின்னு நினைக்கிறேன் நானே எதிர்பார்க்கலாம் இந்த அளவுக்குலாம் டேமேஜ் கொடுக்கும் அப்படின்ட்டு மரத்தை உள்ளே போயிடுச்சு என்னை குரடை வச்சு ஒரு சுத்தியில் வச்சு தான் பிடுங்கணும் போருக்கு ரொம்ப எக்ஸைட்டிங்காக இருக்குது பட் யாரையும் ட்ரை பண்ணி பார்க்காதீங்க என்டர்டெயின்மெண்ட் பர்பஸ்க்காக மட்டும் பாருங்கள் தயவு செஞ்சு ப்ளீஸ் 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 வாங்க இதை எப்படி ரிமூவ் பண்ணலாம் இப்போ வராது போருக்கு மச்சான் ஓகே அடுத்ததாக வந்து கொஞ்சம் தூரமான டிஸ்டன்ஸை நம்ம அட்டாக் பண்ணி பார்க்கலாம் இப்போ புல்லெட்டை நம்ம கன்னில் லோட் பண்ணிக்கிறேன் ஓகே லோட் பண்ணியாச்சு அண்ட் இதை அந்த பைப்பை வந்து கன்னு கூட அட்டாச் பண்ணிக்கலாம் ஓகே அட்டாச் பண்ணியாச்சு அடுத்த வந்து நம்ம கேஸ் லைட்டர் இது கூட இன்ஜெக்ட் பண்ணிக்கலாம் ஓகே கேஸ் லைட்டர் இன்செர்ட் பண்ணியாச்சு அண்ட் வந்து கேஸை ஃபில் பண்ணலாம் ஓகே கேஸை பட்டனை பாதியில் ப்ரெஸ் பண்ணுறேன் கேஸ் ஃபில் ஆகிட்டே இருக்குது ஓகே கேஸ் நல்லா ஃபில் ஆகிடுச்சுன்னு நினைக்கிறேன் ஓகே நேரம் கொஞ்சம் அதிகமாக ஃபில் ஆகட்டும் ஓகே கேஸ் நல்லா ஃபில் ஆகிடுச்சு இப்போ ஃபயர் பண்ணி பார்க்கலாம் ஓ மை காட் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கான வீடியோ ஒரு பியூர்லி என்டர்டைன்மெண்ட் பர்பஸ்க்கான வீடியோ தான் இது போல் வீடியோ செய்யணும் அப்படின்னா நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி உங்கள் சப்போர்ட்டை காட்டுங்க மீண்டும் மற்றொரு சூப்பரான வீடியோவில் நான் வந்து உங்களை பார்க்குறேன் அதுவரை உங்களும் தெரிவிப்பது உங்கள் பாலா பாய் ஃப்ரெண்ட்ஸ் ஓகே அடுத்தது வந்து நம்ம டார்கெட்டை கொஞ்சம் தூரமாக வச்சு அதை அட்டாக் பண்ணி பார்க்கலாம் இந்த டைம் புல்லெட்டை நான் லோட் பண்ணுறதில்ல ஓகே லோட் பண்ணியாச்சு அண்ட் இதை பாட்டிலில் மாட்டிக்கிறேன் லோட் பண்ணியாச்சு இப்போ கேஸ் லைட்டரை இன்செர்ட் பண்ணிக்கிறேன் இப்போ வந்து நான் கேஸை கொஞ்சம் கொஞ்சமாக இன்ஜெக்ட் பண்ணுறேன் உள்ள அண்ட் பாருங்கள் கேஸ் லோட் ஆகிட்டே இருக்குது பாருங்கள் உள்ள கேஸ் போதுமானாலும் ஃப்ளைட் மை காட் இப்படிதான் எடுக்கணும் இப்படிதான் பண்ணணும் இல்லை மச்சா ஆக்சுவலாக எதிர்பார்க்கல மச்சா நான் கேஸை லோட் பண்ணிட்டு இருக்கும்போது ஃபுல் ப்ரெஸ் பண்ணிட்டேன் மச்சான் பட்டன் அது என்ன பண்ணுறது மிஸ் ஆகிடுச்சு அடுத்த டைம் அதுதான் நடக்கும் கண்டிப்பாக